குருகுல வழியில் நுண்ணறிவு களஞ்சியத்தினுடைய 21வது களஞ்சியமாக சும்மா பேசலாம் வாங்க. இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் முயற்சி செய். ஒரு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா 64 கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராஜாவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வயசாக இருக்கும்போதே கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா யானையில் போகிறது, குதிரையில் போகிறது, அம்பு விடுறது, ஈட்டி எறிகிறது, பாட்டு பாடுறது, நடனம் ஆடுறது, மியூசிக் கற்றுக்கிறது, இந்த மாதிரி பல விதமான கலைகள் சேர்ந்தது தான் 64 கலைகள் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஒவ்வொரு ராஜாவுக்கும் இவ்வளவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. சரிங்க சார், இந்த 64 கலைகளும் வந்து ஒரு ராஜாவுக்கு ஏன் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், புத்திசாலித்தனம். அதாவது எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தன்னுடைய அனைத்து பாகங்களையும் உபயோகப்படுத்துகிறானோ அந்தளவுக்கு அவனுடைய அறிவு வளர்ச்சி, புரிந்து கொள்ளும் தன்மை அதிகமாகும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, வித்தியாசமான சில விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ யானை அப்படின்னா யானை மேலே ஏறணும் அப்படின்னா ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. யானை மேலே ஏறி மேலேருந்து பார்த்தோம்னா, கீழே பார்த்தோம்னா அப்படியே தலையை சுற்றும். அப்போது அது மேலே எந்திரிச்சு நின்று சண்டை போடணும், இல்லை அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தெரியணும். அப்போது ஒவ்வொன்றும் நம்மளுடைய அறிவு திறமையை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும். அப்போது இந்த மாதிரி 64 கலைகள் கற்றுக்கும்போது ஒரு ராஜா எப்படி இருப்பார்னா, கண்டிப்பாக மற்றவர்களை விட அதிகப்படியான புத்திசாலியாக இருப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அதே மாதிரி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாணவனும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும். அந்த காலத்தில் 64 கலைகளாக வந்து யானை மேலே ஏறுறது, குதிரை மேலே ஏறுறதுலாம் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் அவுடேட்டட், யானையே இல்லை, குதிரையே இல்லை, நம்ம எங்கே போய் ஏறி கற்றுக்க போகிறோம்? கண்டிப்பாக முடியாது. அப்போது அறிவு வளர்வதற்கு நம்ம ஏதாவது ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருந்தே ட்ரை பண்ண முடியும். அதை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. பட் எல்லோரும் இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கை முயற்சி பண்ணுவது கண்டிப்பாக புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பில்கேட்ஸ்லேருந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கம்ப்யூட்டர் கற்றுங்கிறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய புத்திசாலித்தனம் இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக புரிந்து கொள்ளும் தன்மை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க. சரி, எப்படி இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் நம்புறது அப்படின்னா, வலி, நம்ம அனுபவிக்கிற வலிக்கும் நம்மளுடைய அறிவு திறனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா, சவுத் இந்தியாவில் விளையிற ஒரு உருளைக்கிழங்கு வித்தியாசமான ஒரு டேஸ்டில் இருக்கும். இதே நார்த் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான். இதே பார்த்திங்கன்னா, ஒரு பனிமலையில் இருக்கிற ஒரு எரும மாடு பார்த்திங்க அப்படின்னா அது மேலே அப்படியே உரோமங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். அங்கே இருக்கிற ஒரு கம்பளையாடு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு உரோமங்களும் அதுக்கு மேலே இருக்கும். இது எப்படி அது வருது அப்படின்னா, இந்த நாலேஜ் எப்படி வருது? இது வந்து டிஎன்ஏவில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குதுன்னு சும்மா சிம்பிளாக சொல்லிடலாம். பட் இதெல்லாம் எப்படி வருது, யார் உருவாக்குனாங்க அப்படின்னா, இது வந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக அந்த டிஎன்ஏ டெவலப் ஆகிட்டே இருக்கும்போது தான் இது நடக்கும். அது எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா, அது அனுபவிக்கின்ற வலி. இப்போ பார்த்திங்கன்னா, கடும் குளிராக இருக்கும்போது வேறு வழியே இல்லை, அங்கே தான் இருக்கும்போது அப்போ நிச்சயமாக ஒவ்வொரு உயிரினமும், அங்கே இருக்கிற உயிரினமும் என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வலியை அது அனுபவிக்கும். அந்த மாதிரி அனுபவிக்கும்போது அதனுடைய எக்ஸ்ட்ரா சென்ஸ் அது என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். இன்னும் சொல்லப்போனால், அறிவு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய அறிவு தான். அறிவுன்றது நமக்கு தனியாக ஒன்றுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய அறிவுக்கு முன்னால் நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம எப்போ எந்த வழியை உணர்கிறோமோ அப்போ நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்டிவிட்டி நடக்குது. அந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து ஒரு சிறப்பான அறிவு திறன் நம்ம உடம்பில் என்ட்ரு ஆகுது. ஸோ அப்படி என்ட்ரு ஆகும்போது நிச்சயமாக என்னாகும் அப்படின்னா, அதை தான் நம்ம அறிவுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஐயோ நான்லாம் கம்ப்யூட்டர் படிக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ சிரமம் அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பயங்கர புத்திசாலித்தனம் வேணும்,
பயங்கர கேல்குலேஷன் வேணும், இப்படி இந்த மாதிரி நிறைய பேர் ஆளாளுக்கு ஒன்று பொருளை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அதை அப்படியே நம்ம நம்பிட்டோம் அப்படின்னோம்னா இது வந்து கஷ்டம்தான். நம்ம ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கலாம், முயற்சி பண்ணுறதுல என்ன கேட்டு போயிடும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கிறது கஷ்டம் கிடையாது. நமக்கு நார்மலாகவே ஒரு சிந்தனை இப்போ வந்துருச்சு, நான் ஒன்று கற்றுக்கணும், அதனால் எனக்கு என்ன பணம் வருமா, அதனால் எனக்கு என்ன, நான் அதை பண்ணலைன்னா என்ன கேட்டு போயிடும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்வி கேட்டு ஒரு வேலையை செய்யாமல் விடுறதுக்கு ஈஸியாக வழியை கண்டுபிடிச்சிருக்கும். இது என்னென்னா இது நம்மளுடைய மனம் செய்கிற ஒரு வேலை, அதுக்கு சும்மா உக்காந்துக்கணும், எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு தடையாக எது இருந்தாலும் அது என்ன பண்ணணும், இந்த மாதிரி நெகட்டிவாக அதை பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான தாட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணும். பட் இதிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் ஒரு 6வது படித்து இருந்தாவே போதுங்க, கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணலாம். அது மாதிரி ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக புரிந்து கொள்ளும் தன்மை, புத்திசாலித்தனம் அதிகமாகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லிங்கில், இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்த லிங்கில் போனீங்கன்னா எங்களுடைய சி ப்ரோக்ராமிங் வரும். அந்த ப்ரோக்ராமிங், அந்த ப்ரோக்ராமிங் வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைக்கும் இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் வந்து மிகப்பெரிய டெவலப்பராக ஆகணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு வரலைனாலும் பிரச்சனை இல்லை, முயற்சி பண்ணுறதில் தப்பு இல்லை, முயற்சி பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்டினுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சரியாக புரியலை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட்டு மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும். இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க. இந்த சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே மேலே, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராம். சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து க்ரோனாலஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க. கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.